ஹாய் ஹலோ எவ்ரிவன், பி ஹாப்பி படி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பெரிய சைஸ் கத்திரிக்காய், அதாவது எக் பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய், நல்ல பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை வச்சு எப்படி நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காயில் வந்து ஃபைபர் சத்துக்கள் மிகவும் அதிகமாக இருக்குது, எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆனால் இதோட கேலரி லெவல் வந்து ரொம்ப கம்மி. அதை வச்சு நம்ம எப்படி கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா எண்ணெயை தடவிக்கலாம். அதில் இந்த மாதிரி வடை குத்தியை குத்தி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் இதை நல்லா சுட்டு எடுக்கணும். அது சுடுறதுக்காக தான் இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக, இந்த மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுருவோம். எல்லா பக்கமும் வந்து நல்லெண்ணெய் தடவி இருக்கணும், அப்போ தான் நல்லா சுடும். இது காம்பு வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி எல்லா சைடும் நல்லா நம்ம சுட்டு எடுக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, வேணுன்றபோது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக சுட்டு இது எல்லாமே நல்லா குக் ஆகும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிடும். இதுலேயே நம்ம ஜஸ்ட் வதக்கி விட்டால் போதும், உடனே டிஷ் ரெடியாகிடும். ஏன்னா இந்த சுடுறதுலேயே வந்து அது நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். நான் எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே இப்படி வச்சு காட்டுங்க. அப்புறம் இந்த காம்பு கிட்ட வேகாமல் இருக்கும், அதனால் இந்த இடத்த இப்படி தனியாக இப்படி காட்டி நல்லா சுட்டுருங்க. நான் உங்களுக்கு சுட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுடணும். இப்போ நம்ம சுடும்போது இந்த பபிள் வந்து ஓப்பன் அப் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஒயிட்டாக தோல் வெளியே வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல அந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகும், நல்லா சுட்டுக்கோங்க. உள்ள எல்லாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும், நீங்கள் பிசைஞ்சு விடுற அளவுக்கு நல்லா கொலைய வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சுட்டுருணும் கத்திரிக்காயை, அது உள்ளுக்குள்ளெல்லாம் லூஸ் ஆகிடும். பாருங்கள் இந்த ஊசியே வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேசனில் தண்ணி விட்டு அதில் போட்டுருங்க, ஊசி எடுத்துருங்க. இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ், இது சூடாக இருக்கும், அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிடலாம். நம்ம பீல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டேன், எவ்வளோ நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த தோல் மட்டும்தான் கருத்துருக்கும், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போது இதை இந்த மாதிரி மத்தில் வச்சு லைட்டாக நசுக்கி விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிடும், இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணும் தான் தாளிக்க போகிறோம். ஒரு உருண்டை அளவு புளி எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க, தண்ணியாக வேண்டாம். கருவேப்பிள்ளை, சாப்பிட கொத்தமல்லி, இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு. எவ்வளோ கூட நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து இது மட்டும்தான். இப்போது அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம், நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது கடுகு போட்டுக்கலாம், கடுகு நல்லா பொரியிடும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் சாஃப்ட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா புளி நேரமாக மாறணும். வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த கத்திரிக்காயை போடணும். பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். நல்லா திக்காக தான் இருக்குது கத்திரிக்காய். நம்ம புளி தண்ணி ஊற்றுறதில் அது நல்லா டைல்யூட் ஆகிடும்.
இப்போ அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம், புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வேணும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது இதில் கோரியாண்டர் லீவ்ஸை தூவி இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை ரைஸ் கூடவும் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து ரொம்ப இதில் வந்து ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். அது இந்த நம்ம தந்தூரி ஐட்டம் சாப்பிடும்போது எப்படி இந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.